பாதுகாப்பு தமிழக ஆளுநர் கொண்டிருந்து வச்சு தொடர்ந்து வந்து உங்களுக்கு எதுக்காக போஸ்டர் ஒட்டுறது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஒரு முக்கிய இருந்தது வசதியாக இருக்கும் சட்டம் வேறு கிடையாது பாதுகாப்பு இல்லாத நிலையை. அதாவது பேரிகார்ட் போட்டா ஏன் பேரிகார்ட் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னு யார்னாலையும் எனக்கு பாதுகாப்பற்ற நிலைமை வராது. அதனால் நான் வந்து இது நான் இப்போன்னு சொல்லலை, அது சில பேரோட கோரிக்கையினால் அப்படி இப்படின்லாம் பத்திரிகையில் வருது. நான் வந்து வந்த உடனேயே மூணு அடுக்கு பாதுகாப்பு இங்கே இருந்தது, வந்த உடனேயே மூணு அடுக்கு பாதுகாப்பு மத்திய பாதுகாப்பு படையெல்லாம் உடனே நான் கிளம்ப சொல்லிட்டேன். ஒரே ஒரு அடுக்கு பாதுகாப்பு இருந்தது. இது வந்து நான் முதல்லையே இதை வந்து ரிமூவ் பண்ண சொன்னேன், எடுக்க சொல்லிட்டேன். ஆனால் நம்மளோட காவல்துறை அதிகாரிகள் இல்லை இதில் வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்றக்காக அவங்க ரொம்ப நாளாக நான் ஒரு நாலஞ்சு வாட்டி கோரிக்கை வச்சுட்டேன். இந்த வாட்டி நான் சொல்லிட்டேன் இல்லை பொதுமக்களுக்கு அந்த சாலை சொந்தமானது. என்ன நானே சின்ன வயசாக இருக்கும்போது வந்து ராஜ்நிவாஸில் முன்னால் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து மக்களுக்கு அந்த உரிமை இருக்கணும். அதனால் நான் பாதுகாப்பு அற்ற நிலைமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பை பார்த்து கொள்வார்கள். ஆனால் நான் வைக்கிற கோரிக்கை நம்ம அண்ணன்க எதிர்கட்சியில் உள்ள அண்ணன்க எல்லாரும் தம்பிங்க எல்லாரும் பாதுகாப்பு பேரிகார்டை எடுங்க எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களால் எந்த ஆர்ப்பாட்டமும் இங்கே நடக்கக்கூடாது. எதுனாலுமே உங்களுக்கு பிரச்சனைனா நேராக வாங்க பேசுங்க, எல்லாம் செய்யலாம். ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்குன்னு கேட்டால் நிச்சயமாக குண்டு கண்டு போட்டுறாதுங்க. பேரிகார்டு இல்லைன்றதுக்காக பெட்ரோல் குண்டை கொண்டாந்து போட்டுறாதுங்க. அது அதை பற்றி நாம் பயப்பட போகிறதில்லை. ஆனாலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு ராஜ்நிவாஸ் இருக்கணும். நான் ஒரு சாதாரண மனுஷி தான், அதனால் எல்லாரோடு இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். தலைமைச் செயலர் கூப்பிட்டு நானும் பேசினேன். அதாவது சில கருத்து மாறுபாடுகள் வேற்றுமைகள் இருக்கலாம், எல்லாரும் அமைச்சர்களுக்குள்ள சில கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம். இந்த வேற்றுமைகள் எல்லாம் களைந்து எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பது தான் நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களிடமும் நான் பேசியிருக்கிறேன். எந்த பிரச்சனைனாலும் சேர்ந்து தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு. அதிகாரிகள் சில நேரம் தாமதப்படுத்தப்படும் பொழுது சில தகவல்கள் வரும்பொழுது அவங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. பட் நேற்று கூட நான் ஸ்மார்ட் சிட்டி கூட்டம் நடத்தினேன். எல்லோரும் ஒற்றுமையாக அதிகாரிகள் எல்லாம் முதலமைச்சர் கலந்தாலோசித்து அமைச்சர்களை கலந்தாலோசித்து நாம் எல்லாம் ஒரு சுமூகமான செயல்முறை. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சராக இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டிலே கூட நான் சொல்கிறேன், முதலமைச்சரும் ஆளுநரும் உட்கார்ந்து பேசி இதை தீர்த்திடலாம். சும்மா இது மாதிரி சண்டையே போட்டுட்ருக்கணும்னு இல்லை. அதனால் நான் தெலுங்கானாலே நான் அதை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன், முதலமைச்சர் வரட்டும் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் எப்போவுமே கருத்து வேறுபாடுகளோடு இருக்கும்பொழுது ஒரு மாநிலத்தில் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. கருத்து ஒற்றுமைகள் இருக்க வேண்டும். ஆக அந்த கருத்து ஒற்றுமை புதுச்சேரியில் இருக்க வேண்டும். அது இருப்பது போல் நான் பார்த்து கொள்வேன் என்பதை நான் சொல்கிறேன். ஆமாம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்கப்படும் அப்புறம் பாருங்க. நிச்சயமாக நிச்சயமாக மழை காலத்து இல்லை, அது ஏற்கனவே தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நான் இப்போ தெலுங்கானா போயிட்டு வந்து ஒன்றாம் தேதி இதே மாதிரி நம் மாநிலம் உட்பட பல மாநிலங்களின் மாநில நாட்கள் நடக்கிறது. அது முடிச்சுட்டு நான் அதிகாரிகளோட பேசுவேன். பட் முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாம் அதை சிறப்பாக எடுத்து சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எல்லா இடங்களிலும் பாதுகாப்பாக தான் இருக்கணும். ஆனால் வந்து கேரளாவை தொடர்ந்து எல்லா மாநிலங்களும் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த தீவிரவாதத்திற்கு எங்கேயுமே இடம் கிடையாது. அதனால தான் நான் இப்போ ராஜ்நிவாஸுக்கு முன்னாலே எல்லாத்தையும் வெளிப்படையாக நாங்கள் எல்லா பேரிகார்டையும் எடுத்திருக்கோம். பாதுகாப்பாக நாமெல்லாம் இருக்கிறதுக்கு சகோதரத்துவத்தோடு நாமெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்பது செய்தி அது, அவ்வளோதான்.